அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அன்பர்களே, அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைக்கு மூல நட்சத்திரம், அதிலும் திங்கட்கிழமை சோமவாரம் ஆகையினால் சிவனுடைய அம்சமாகவும் வாயுவனுடைய அம்சமாகவும் தோன்றிய ஆஞ்சநேய பெருமானை தரிசிப்பது என்பது பொருத்தமுடையது. காரணம் என்ன என்று சொன்னால், மார்கழி மாதத்தில் அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்தில் தோன்றியவன் ஆஞ்சநேய பெருமான். ஆகையினால் இன்றைக்கு மூல நட்சத்திரம், அந்த ஆஞ்சநேய பெருமான் சிவனுடைய அம்சம் எப்படி என்பதை பார்ப்போம். ஆகையினால் இன்றைய தினம் நாம் நம்முடைய சென்னை போரூரில் அவரை அருள் பாலித்து வரக்கூடிய சிவ வீர ஆஞ்சநேய பெருமானை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது ஆஞ்சநேய பெருமான் ருத்ர அம்சம், அதாவது சிவனுடைய அம்சம், அவன் வாயுபுத்திரனுடைய அம்சம் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது சிவனும் வாயுவும் சேர்ந்த கலவை, இரண்டு பேருடைய அம்சமும் ஆஞ்சநேய பெருமானிடம் இருக்கின்றது என்று. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் அப்படி ராமாயணத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக், அதாவது ராமாயணத்தில் ஃப்ளாஷ்பேக்னு சொல்கிறப்ப ராமபிரான் என்ன செய்தார், தன் அவதாரம் நிகழ்வதற்கு முன்பாக எல்லாம் வல்ல பரம்பொருளாக திருமாலாகிய தெய்வமாக வைகுண்டநாதனாக வைகுண்டத்தில் இருந்தார் அல்லவா, அப்பொழுது அந்த பார்க்கடல் பையத்துயர்ந்த பரந்தாமனை நோக்கி தேவர்கள் அனைவரும் அரக்கல்களுடைய துன்பம் தாங்க முடியவில்லை என்று பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் எல்லாம் வல்ல பரம்பொருளாகி இருக்கக்கூடிய திருமாலாகிய தெய்வம் என்ன செய்தார், அப்படியே கருடன் மீது ஆரோகணித்து அந்த தேவர்களை பார்த்து கொலைத்தொழில் அரக்கிரதம் கொடுமையை அழிப்பேன், அதாவது கொலைத்தொழில் அரக்கிரதம் கொடுமையை, அந்த அரக்கர்களுடைய கொடுமையை அழிப்பேன், உங்களுக்கு நன்மையை செய்வேன் என்று வரம் அருளினார். அப்படி வரம் அருளிய அந்த பரம்பொருளாகி இருக்கக்கூடிய திருமாலாகிய தெய்வம் தேவர்கள் அனைவரையும் அப்படி ஒரு கூட்டமாக கூட்டி அவர்கள் மத்தியில் இவர் அப்படி பேசத் தொடங்கினார். அப்படி பேசத் தொடங்கிய நேரத்தில் அதாவது பரம்பொருளாகி இருக்கக்கூடிய திருமாலாகிய தெய்வம் ரொம்ப அற்புதமாக குறிப்பிடுகின்றார் ஒரு வார்த்தையை. என்ன என்று சொன்னால், நான் தசரதனுக்கு மகனாய் தோன்றுவேன், அதாவது தசரதனுக்கு நான் அப்படி மகனாய் தோன்றுகின்ற நேரத்தில் எனக்கு சதாசர்வ காலம் படுக்கையாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன், அதாவது நான் தசரதனுக்கு நம்பியாய் வருகின்ற பொழுது அந்த ஆதிசேஷன் எனக்கு தம்பியாய் வருவான், அதாவது நான் நம்பியாய் வருகின்ற நேரத்தில், நம்பி என்று சொன்னால் நிறைந்தவன் என்று பொருள், நான் நம்பியாய் நிறைந்தவனாக ராமனாக தசரதனுக்கு சேயாக வருகின்ற பொழுது எனக்கு தம்பியாக ஆதிசேஷன், அதாவது இளைய பெருமாள் லக்ஷ்மணனாக வருவான். அப்படி அந்த லக்ஷ்மணனாக வருகின்ற பொழுது எனக்கு இருக்கக்கூடிய சங்கம் சக்கரமும் மற்ற உடன்பிறப்புகளாக வருவார்கள், அதாவது பரதன் சத்ருக்கணன் என்று இப்படி தன்னுடைய அவதார நோக்கத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இந்த ராமாவதார நோக்கம் நிறைவேறுவதற்கு, அதாவது ராவண வதம் நடைபெறுவதற்கு தேவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் உங்கள் பங்கை அளிக்க வேண்டும் என்று சொல்ல, அப்பொழுது சிவபெருமானும் வாயு பகவானும் ராமபிரானாக அந்த பெருமாள் வருவதற்கு முன்பாக கூட்டிய அந்த கூட்டத்தில் பேசத் தொடங்கினார்கள். என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் போரூர் சிவ வீர ஆஞ்சநேய பெருமானை தரிசிப்போம், வாருங்கள். மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம், ஆஞ்சநேய பெருமான் சிவபெருமானுடைய அம்சம், ஆகையினால் சிவனுக்கு உரிய நாளாக இருக்கக்கூடிய சோமவாரத்தில் சிவ வீர ஆஞ்சநேயர் என்ற பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை தரிசிப்பது என்பது மிக மிக பொருத்தமானது. அடுத்ததாக அன்பர்களே, அதாவது நாம் சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது ஸ்ரீ ராமாவதாரத்தை பற்றி அப்படி சிந்திக்க தொடங்கினோம். அந்த ராமாவதாரத்தை பற்றி சிந்திக்க தொடங்கிய நேரத்தில் வாயு பகவானுடைய அம்சமாகவும் சிவனுடைய அம்சமாகவும் இரண்டாக ஒன்றாக சேர்ந்து அப்படி நான் அனுமனாக வருவேன் என்று சிவபெருமான் குறிப்பிட்டார். அந்த அடிப்படையிலே தான் சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை
ருத்ர அம்சம் என்று குறிப்பிடுவார்கள், அதாவது சிவ அம்சம் என்று. ஆகையினாலே தான் எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த அனுமனுக்கு என்று ஒரு சன்னதி, ஒரு சின்ன சன்னதியாவது இருக்கும், அல்லது ஒரு தூண்லையாவது அப்படி ஆஞ்சநேய பெருமான் இருப்பார். காரணம், அவர் சிவனுடைய அம்சம் என்ற காரணத்தால். அதோடு மட்டுமல்லாமல் அனுமனுக்கு ராமபிரான் இராமாயணத்தில் ஒரு பட்டம் கொடுத்தார். என்ன என்று சொன்னால், சொல்லின் செல்வன் என்று. சொல்லின் செல்வன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ராமநாமத்தை யார் சொல்கின்றார்களோ, ராமநாமம் எங்கு சொல்லப்படுகின்றதோ அதை கேட்பதற்காக அங்கு செல்பவன் அனுமன் என்று ராமநாமத்தின் மீது பக்தி உடையவன் என்ற கருத்தில் அப்படி குறிப்பிடுவார்கள். ஆகையினால் சிவபெருமான் காசியில் இறப்பவர்களுக்கு ராமநாமத்தை சொல்கின்றார் என்பது புராண செய்தி. ஆகையினால் ராமநாமத்தை சதா சர்வகாலம் சிவன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்தால், அப்படி சிவாலயத்தில் சிவன் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்தால், அந்த சிவன் கோவிலெல்லாம் எல்லா இடங்களிலும் ஒரு தூணிலாவது அல்லது ஒரு சிறிய சன்னதியிலாவது ஆஞ்சநேய பெருமான் இருந்து அருள் வாளித்து வருகின்றார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேய பெருமான் சிவனுடைய அம்சம் என்ற காரணத்தினாலே இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆஞ்சநேய பெருமானுக்கு சிவ வீர ஆஞ்சநேயர் என்றே மிக பொருத்தமாக பெயரை வைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக அன்பர்களே, இந்த ஆஞ்சநேய பெருமான் யாருடைய பிரதிஷ்டை என்று சொன்னால், மத்துவ சம்பிரதாயத்தில், அதாவது அந்த மத்வாச்சாரியார் என்று சொல்கின்ற பொழுது நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய மத்துவ குருமார்களில் இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால், மந்திராலய மகான் ராகவேந்திரருக்கு முன்பாக இருந்த வியாசராயர் என்ற மகானுடைய பிரதிஷ்டை. அந்த வியாசராயர் என்று சொல்லக்கூடிய அந்த மகான் ஏறத்தாழ 773 இடங்களில் நம்முடைய இந்தியாவில் இப்படிப்பட்ட ஆஞ்சநேய பெருமானை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார். இந்த ஆஞ்சநேய பெருமானை வணங்குவதால் நமக்கு என்ன பலன் ஆகியவற்றை நாம் அடுத்த பகுதியில் சிந்திக்க இருக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நாம் ஆஞ்சநேய பெருமானை, அதாவது சிவ வீர ஆஞ்சநேய பெருமானை தரிசிப்போம் வாருங்கள். இன்றைய தினம் நாம் வியாசராயனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய போரூர் திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய சிவ வீர ஆஞ்சநேயரை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வியாசராயர் பிரதிஷ்டை என்று குறிப்பிட்டாலே அந்த ஆஞ்சநேய பெருமான் அப்படி கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்வதைப் போலவும், அப்படி ஒரு கையிலே சௌகந்திகம் என்று சொல்லக்கூடிய மலரை வைத்து கொண்டு இருப்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தில் அருள் பாலித்து வருவார். அடுத்ததாக அவருடைய வால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்படி தலைக்கு மேலாக இப்படி வந்து இருக்கும். அந்த வால் நுனியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு மணியானது கட்டப்பட்டிருக்கும். இந்த மாதிரி பிரதிஷ்டை செய்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த மணியில் நவகிரகங்களையும் ஆவாகனம் செய்திருக்கின்றாராம் வியாசராயர். அதாவது நவகிரகங்களையும் அந்த மணியிலே வைத்து இருக்கின்றார். ஆகையினால் இப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை நாம் தரிசித்தோம் என்று சொன்னால் நமக்கு நவகிரக தோஷமானது அண்டாது, எந்த விதமான தோஷத்திற்கும் நாம் ஆளாக மாட்டோம். அதோடு மட்டுமல்லாமல் சனி கிரகத்தினுடைய பாதிப்பிலிருந்து முழுமையாக நமக்கு விடுதலையானது கிடைக்கும். இந்த ஆஞ்சநேய பெருமானை பற்றி கவி சக்கரவர்த்தி கம்பன் தன்னுடைய இராமாயணத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது மிக அற்புதமாக குறிப்பிடுகின்றான். எப்படி என்று சொன்னால், அஞ்சிலே ஒன்று பெற்றான், அதாவது பஞ்சபூதைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய வாயுவனுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய அனுமன், அஞ்சிலே ஒன்றை தாவி, அதாவது பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த கடலை கடந்து, அஞ்சிலே ஒன்று ஆறாக பஞ்சபூதத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய ஆகாயத்தையே, அதாவது வான்வழியாக அப்படி இலங்கைக்கு சென்றான் என்ற கருத்தை, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, ஆரியர்க்காக ஏகி என்று சொன்னால் இங்கு ராமனோ சத்திரியன், அவனை ஆரியன் என்று குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால், அதாவது உத்தமமான அந்த ராமனுக்காக என்ற கருத்தின் அடிப்படையில் ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு, பஞ்சபூதத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பூமியிலிருந்து தோன்றிய அந்த மண்ணிலிருந்து தோன்றிய சீதையை அங்கு அசோகவனத்தில் கண்டு, அஞ்சிலே ஒன்றை வைத்தான், பஞ்சபூதத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய நெருப்பை அங்கு இலங்கையில் வைத்தான், அந்த வாலில் இலங்கையை அப்படியே அந்த வேந்தன் நெருப்பை வைத்தவுடனே இலங்கையை எரியூட்டினான் அல்லவா. இதை கவிஞர் வாலி குறிப்பிடுகின்ற பொழுது அனுமன் வாலில் ராவணன் தீ வைத்தான், ராவணன் கொளுத்தியதும் தீ வைத்தானே என்று குறிப்பிட்டார். அதாவது ஐலண்ட் அந்த தீவை என்று
இப்போ இப்படி பஞ்சபூதத்தோடு தொடர்புடையவனாக இருக்கக்கூடிய இந்த அனுமன் என்ற கருத்தில் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அற்புதமாக குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த அனுமனை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களும் நீங்கும். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு நல்ல அறிவு கூர்மையானது ஏற்படும், நமக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும், எந்த ஒரு செயலிலே இறங்கினாலும் அந்த செயலில் வெற்றியானது கிடைக்கும். எல்லாவற்றிற்கு மேலாக வாக்கு வலிமையானது, வாக்கு பலிதம். நம்ம யாரையாவது வாழ்த்தினோம்னா அந்த வாழ்த்து நிறைவேறும், அந்த வகையில் வாக்கு பலிதமானது ஏற்படும் என்று எல்லா வகையான அருளையும் ஒரு சேர தரக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய போரூர் ஸ்ரீ வீர சிவவீர ஆஞ்சநேய பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.